हेलो स्टूडेंट्स, गुड मॉर्निंग। टुडे நம்ம இங்கிலீஷ் லெசன்ல ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டோரியோட நேம் என்ன அப்படினா தி லயன் அண்ட் தி மவுஸ். லயனும் எலியும் வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா அப்பா? ஒரு நாள் வந்து லயன் என்னது பா சிங்கம், சிங்கம் வந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது குட்டி எலி வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த சிங்கத்து மேலே ஏறி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு வந்து அந்த சிங்கம் முழிச்சிருச்சு, முழிச்சு எலியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த எலி சொல்லுதான், சிங்கமே சிங்கமே, என்னை வந்து சாப்பிட்றாத, உனக்கு ஒரு நாள் வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், என்னை இப்போ விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குதான். உடனே சிங்கம் என்ன செஞ்சிச்சான், எலியை விட்டுருச்சான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரியே ஒரு நாள் சிங்கம் வந்து வேட்டைக்காரனுடைய வலையில் வந்து மாட்டிக்கிடுச்சான். அப்போ எப்படி அதுலேருந்து வெளியில் வரன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியாக எலி வந்து, சிங்கம் உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, எலிக்கு வந்து ஏற்கனவே பல்லு முன்னாடிக்கு அப்புறம் நல்லா ஷார்ப்பாக கூர்மையாக இருக்குமா, ஸோ அந்த பல்லை வச்சு அந்த வலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருச்சான். சிங்கம் வந்து அந்த வலையிலேருந்து வெளியில் வந்துருச்சான். ஓகேவா? அதாவது வந்து ஒரு எலி மட்டும் இல்லை, நிறைய எலி வந்து அந்த சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் வந்து தி லயன் அண்ட் தி மவுஸ் அப்படிங்கிற ஸ்டோரி. மிஸ் வந்து இப்போ உங்களுக்கு அதை இங்கிலீஷில் லைன் பை லைன் ரீட் பண்ணி உங்களுக்கு தமிழ் மீனிங் சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பார்க்கலாமா இங்கிலீஷில்? தி லயன் அண்ட் தி மவுஸ். ஒன்ஸ் எ லிட்டில் மவுஸ் playing on a lion. அதாவது ஒரு நாள் வந்து குட்டி எலி வந்து சிங்கத்து மே ஏறி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள். The lion caught the mouse. The mouse said, Mr. Lion, please don't eat me. Someday I will do you a favor. So the lion let him go. அதாவது சிங்கம் வந்து மவுஸை பிடிச்சு, அதாவது வந்து எலியை பிடிச்சிருச்சு. உடனே எலி வந்து சிங்கத்திட்ட சொல்லுது, சிங்கமே நான் வந்து என்னை வந்து சாப்பிட்றாத, ஒரு நாள் வந்து நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு உதவியாக ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எலி வந்து போயிருச்சான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன் டே த லயன் வாஸ் காட் இன் எ ஹண்டர்ஸ் நெட். அதாவது ஒரு நாள் வந்து சிங்கம் வந்து வேட்டைக்காரனுடைய வலையில் வந்து மாட்டிக்கிடுச்சான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? த மவுஸ் கேம் அலோங் அண்ட் பிட் த நெட். ஹி செட் த லயன் ஃப்ரீ. அதாவது வந்து எலி வந்து வேகமாக வந்து உடனே வந்து அந்த வலையை வந்து கடிச்சு அந்த எலியை சிங்கத்தை வந்து விடுவிச்சிருச்சான். ஓகேவா? உடனே வந்து சிங்கம் வந்து ஃப்ரீயாகிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கதையோட கருத்து மோரல் என்ன அப்படின்னா, வி மஸ்ட் ஆல்வேஸ் ஹெல்ப் அதர்ஸ். அதாவது நம்ம எப்பயுமே கண்டிப்பாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எப்பயுமே நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்களும் எப்பயுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.